ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி பொண்ணுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1965 இருந்த ஒரு குட்டி பொண்ணு. அப்போ அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, யாராக இருப்பாங்க, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, 1965 இந்த வருஷம்தான் நம்மளுடைய இந்த ஸ்டோரியுடைய ஹீரோயின் ஒரு அழகான குட்டி பாப்பாவாக பிறந்திருக்காங்க. அவங்க எல்லார மாதிரியும் அவங்களுடைய அப்பா அம்மா கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எல்லா குழந்தைகளும் கதைகள் கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த குட்டி பொண்ணுக்கு மட்டும் கதைகள் கேட்குறத விட கதைகள் சொல்கிறதுனா ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. இவங்க கதைகளை சொல்லி அதை மற்றவங்க சிரிக்கும்போது இதை அவங்க ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்களாம். அதுவும் முக்கியமாக நிறைய விசித்திரமான கதாபாத்திரங்களை கொண்ட கதைகளை உருவாக்குறதுல இவங்க கை தேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் உதாரணமாக அவங்க ஒரு 6 வயசாக இருக்கும்போதே முதன் முதல்ல ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதாவது அந்த கதையில் அவங்க முயலை பிரதானப்படுத்தி எழுதியிருக்காங்க. ராபிட்டை பற்றி அவங்க கதை எழுதினதுனால அந்த புத்தகத்துக்கு ராபிட் அப்படின்னு கூட அவங்க பேரும் வச்சுருக்காங்க. 6 வயசு குழந்தை இப்படி ஒரு கதை புத்தகம் எழுதினதை பார்த்து அவங்களுடைய அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னுடைய குழந்தைய உற்சாகமும் படுத்திருக்காங்க அவங்களுடைய 6 வயசுலேயே. இப்படி நல்லா நகர்ந்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக வளர்ந்து அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் டேஸில் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அங்கேயும் இவங்க கதை சொல்கிறத நிறுத்தவே இல்லையாம். எப்போவுமே தன்னை சுற்றின ஒரு கற்பனை உலகத்திலேயே அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் 15 வயசு வரும்போது தன்னுடைய குடும்பத்தாரான பாட்டி அப்பா அம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தராக இவங்க இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இழந்து தனிமரமாக நிற்கிற அவங்களுக்கு வாழ்க்கையே வழி நடத்த கண்டிப்பாக பணம் தேவைப்பட்டிருக்கு. தன்னுடைய கல்வியை மட்டுமே அவங்க பயன்படுத்தி தன்னுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை தேடிருக்காங்க. அப்படி தான் அவங்களுக்கு போர்ச்சுகல் நகரத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் பணியும் கிடைச்சிருக்கு. இந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நபருடைய நண்பராக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நெருங்கிய பழக்கம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்ததே புத்தகங்கள் தானா. ரெண்டு பேருக்குமே புத்தகங்கள் மீது கொண்ட காதல் தான் இவங்களுடைய நட்பை நாளடைவில் காதலாக மாற்றி வெறும் ஒரே வருடத்திலேயே ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுருக்காங்க. திருமணம் செஞ்ச அடுத்த வருடமே இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சுன்னு அவங்க நினைக்கும்போது மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பேரடியாக தான் இறங்கியிருக்கு. தன்னுடைய கணவராலேயே துன்புறுத்தப்பட்டு தன்னுடைய கை குழந்தையோடு சேர்த்து இவங்க வீட்டை விட்டு வெளியில் துரத்தி எடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க போர்ச்சுக்கல் நகரத்தை விட்டே வெளியேறிட்டாங்க. தன் கணவனையும் பிரிஞ்ச அந்த நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட காத்திருக்காங்க. இப்போ தான் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டில் அவங்க தங்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கான வாடகை பணமும் தேவை. இந்த வாடகையை கூட அவங்களால ஆரம்ப காலத்தில் கட்டவே முடியலையாம். அவங்களுடைய நண்பர்களோட உதவியோடு தான் அவங்க மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கியிருக்காங்க. வெறும் வாடகை மட்டும் இல்லை, நம்மளுடைய தினசரிக்கு தேவையான உணவு கூட இவங்களுக்கு சரியான அளவில் கிடைக்காம இருந்திருக்கு. தான் பட்னியாக இருந்து தன்னுடைய குழந்தைக்கான உணவை அவங்க வழங்கியிருக்காங்க. அன்பாக இருக்க அம்மா இல்லை, தங்கிறதுக்கு வீட்டு வசதி இல்லை, கணவனை இழந்து ஒரு தனியான ஒரு தாயாக பிள்ளையை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை, சரியான உணவு இல்லை, மன அழுத்தத்தோட உச்சியில் போயிட்டாங்க. இப்படி எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க கை ஃபுல்லாக இருந்தது எல்லாமே தோல்விகள் தோல்விகள் மட்டும்தான். 25 வயசில் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க பின்னோக்கி திரும்பி பார்க்குறாங்க. தன்னுடைய கையில் தான் சம்பாரித்து வச்சது என்ன அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க கையில் இருந்தது எல்லாமே எதுவுமே இல்லைங்கிறது மட்டும்தான். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இனிமேலும் ஏதாவது ஒரு வேலை பின்னாடி ஓடாமல் தன்னால் எதை சிறந்ததாக செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சிந்திச்சாங்க. அப்படி சிந்திக்கும்போது அவங்களுக்கு தோணுது தான் கதைகளை எழுதுறது. தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன காகிதங்களாக இருக்கட்டும், அவங்க போகிற ஹோட்டலில் சாப்பிட்ற பில்லாக இருக்கட்டும், டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும், எங்கெல்லாம் தனக்கு பேப்பர் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க எழுதி சேகரித்த எல்லா துண்டு துண்டு கதைகளையும் சேர்த்து அவங்க நாளடைவில் ஒரு கதை புத்தகமாகவே உருவாக்குறாங்க. இந்த கதை புத்தகத்தை அவங்க உருவாக்கும் போது 1 இல்லை 2 இல்லை 3 பாகங்களாக ஒரே கதையை வந்து அவங்க உருவாக்கிடுறாங்க. இப்போ இவங்க இந்த கதையை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த கதைகள் முழுக்கவே நிறைய மாயாஜால விசித்திரமான கதாபாத்திரங்கள் நிரம்பி வளைஞ்சிருக்கு. இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பதிப்பகங்களை அவங்க ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் பதிப்பகத்திலேயே இவங்களுடைய புத்தகத்தை ஏற்றுக்கவே இல்லை, அங்கேயே இவங்களுக்கு கிடைச்சது தோல்வி மட்டும்தான். இருந்தாலும் தோல்விகளையே பார்த்துருந்த இந்த பெண்மணிக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே, மறுபடியும் அடுத்த பதிப்பகம் அப்படின்னு ஒவ்வொரு பதிப்பகமாக அவங்க ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 12 பதிப்பகங்களுக்கு போய் பார்க்குறாங்க. 12 பதிப்பகங்கள்லையுமே
இவங்களுடைய புத்தகங்களை அவங்க பதிவு செய்யவே இல்லை. இருந்தாலும் மனம் தளராமல் இந்த பெண்மணி மறுபடியும் இன்னொரு பதிப்பகத்துக்கு அவங்களுடைய கதைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க போன இடம் தான் ப்ளூம்ஸ்பரி பப்ளிஷிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் முதன் முதல்ல இந்த பெண்மணியோட கதைகளை வாங்கிக்கிறாங்க. இவங்களுடைய கதைகளை பதிவு செய்யலாமா இல்லையான்னு சொல்வதற்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் நாள் அவகாசமும் கேட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. இதுக்காக அந்த பெண்மணி காத்திருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த நபர் அந்த கதைகளை தன்னுடைய வீட்டில் எடுத்துகிட்டு போய் படித்து பார்க்குறாரு. அப்படி அவர் படிக்கும்போது அவர் கூடவே அவருடைய 8 வயது மகளும் இருந்திருக்காங்க. இந்த கதையில் இருக்கிற வித்தியாசமான கதாபாத்திரங்கள், மாயாஜால தந்திர கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ரசிக்கும் வகையில் இருந்திருக்கு. தான் வாசிக்கிற இந்த கதையை தன்னை விட அதிக அளவில் தன்னுடைய 8 வயது மகள் ரசித்து பார்க்கறத அவர் உணர்ந்திருக்காரு. இந்த தன்னுடைய மகள் இந்த கதையை ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை இந்த வயசில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் ரசிப்பாங்கன்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கு. உடனே இவர் மறுநாளே அந்த பெண்மணியை அழைச்சி இந்த புத்தகத்தை அவருடைய கம்பெனியில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடனே அவங்கள்ட்ட கான்ட்ராக்டும் சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சிறிய அட்வான்ஸ் பணமும் கொடுக்குறாரு. 100-200 ஆரம்பித்த இந்த புத்தகம் 1000 காப்பிகளை தாண்டி உலகம் முழுக்க பெரிய அளவில் வந்து விற்பனையை வந்து அள்ளி குவிக்குது. இதனால் அந்த கம்பெனிக்கு அதிக பணமும் வந்து சேருது. வெறும் இந்த புத்தகம் வெளிவந்த 5 மாதத்துலேயே இந்த பெண்மணி இந்த புத்தகத்தினால் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்கான முதல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் அந்த குழந்தை. அவங்க எழுதின அந்த புத்தகம் தான் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசஃபர்ஸ் ஸ்டோன். அந்த பெண்மணி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற J.K.Rowling அப்படிங்கிற பெண்மணி. 1996 இந்த வருஷத்தில் தான் அவங்க முதன் முதல்ல தன்னுடைய புத்தகத்தை பதிப்பகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக வேலை தேடி அலைஞ்சவங்க தான் அவங்களும். ஆனால் இந்த புத்தகம் பப்ளிஷ் ஆன வெறும் 5 மாதத்துலேயே இந்த புத்தகத்துக்கான முதல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் இவங்க சேர்த்த பணத்துக்கு அளவே கிடையாது. மிகப்பெரிய மல்டி மில்லியனராகவே ஆயிருக்காங்க. 7000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து புத்தகம் எழுதி மட்டும் உலக அளவில் பெரிய பணக்காரனானது இவங்க மட்டும்தான். 5 வருஷத்தில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறும்னு அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். எந்த நொடியிலையும் நம்ம ஜெயிச்சு காட்டலாம், மாற்றி காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு J.K.Rowling-உடைய லைஃப் ஸ்டோரி நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சோகமாகவே இருக்குன்னு துவண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அதுக்கான மோட்டிவேஷனை நீங்கள் புத்தகத்துலேயும் எழுத்துக்கள்லையும் தேடுறீங்களா? அந்த வழியை நீங்கள் விட்டு தள்ளுங்க. நம்மளை மாதிரியே ரத்தமும் சதையுமா நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க, நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க, சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சக்ஸஸை விட்டுட்டு அந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை தேடிப்போங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.